ஜனாதிபதி ரணில் வெளியிட்டுள்ள அதிரடி உத்தரவு. அரசியலை விட்டு போக மாட்டேன், அடம் பிடிக்கும் மஹிந்த. மக்களுக்கு ஏற்பட்டுள்ள மற்றொரு சிக்கல். வெளிநாடு செல்ல எதிர்பார்க்கும் இளைஞர்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை. மக்களின் உதவியை நாடியுள்ள இலங்கை காவல்துறையினர் வெளியான தகவல். யாருக்கும் இலவசமாக சாப்பாடு கொடுக்க முடியாது, வேலை செய்ய முடியாது, அரச பணியாளர்கள் இருப்பார்களாயின் அவ்வாறானவர்களை உடனடியாக விலகுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இதற்கமைய அனுராதபுரத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அதாவது, வேலை செய்வதாயின் வேலை செய்யவும், முடியாது என்றால் வீட்டுக்கு செல்லவும் என கேட்டுக்கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அரச பணியாளர்களுக்கு இலவசமாக சம்பளம் கொடுப்பதற்கு தாம் தயாரில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். யாருக்கும் இலவசமாக சாப்பாடு கொடுக்க முடியாது, ஏதாவது செய்ய வேண்டும், எனக்கும் இலவசமாக சாப்பிட முடியாது, நான் இந்த நாட்டை அபிவிருத்தி செய்யவில்லை என்றால் நானும் வீட்டுக்கு செல்ல வேண்டும், ஆகையால் நாங்களே முதலில் பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியில் மீண்டும் இணையுமாறு நான் யாரையும் அழைக்கவில்லை, இருப்பினும் நாட்டை கட்டியெழுப்ப ஒன்றிணையுமாறு சகலருக்கும் நான் அழைப்பு விடுக்கின்றேன் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மேலும் தெரிவித்துள்ளார். சரியான நேரம் வரும்போது அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவேன் என முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அதுவரை அரசியலில் தொடர்ந்து நீடிப்பேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாம் தலைமை தாங்க வேண்டுமா என்பதை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனதான் தீர்மானிக்க வேண்டும் என தெரிவித்த முன்னாள் பிரதமர் தேவைப்பட்டால் பதவி விலகவும் தயார் எனவும் தெரிவித்துள்ளார். சட்டத்திறனியாக இருப்பதால் நீதிமன்ற பணிகளிலும் ஈடுபட முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டை விட்டு வெளியேறும் போது தன்னிடம் கேட்டிருந்தால் நாட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்திருப்பேன் என்றும் கூறியுள்ளார். கோட்டாபய ஒரு அரசியல்வாதி அல்ல. நாட்டில் ஏற்பட்டுள்ள அனைத்து அனர்த்தங்களுக்கும் கோட்டாபய ராஜபக்ஷ பொறுப்பல்ல. இவை அனைத்திற்கும் நான் உட்பட கடந்த அரசாங்கங்கள் பதிலளிக்க வேண்டும். துரதிருஷ்டவசமாக அவர் நம்பிய நிபுணர்களின் ஆலோசனையின்படி செயற்பட்டார். எனவே அவரை குறை கூற முடியாது. பாதுகாப்பு செயலாளராக பணியாற்றிய போது நல்ல நிர்வாகத்தை திறமையாக வெளிப்படுத்தினார். ஜனாதிபதி என்ற முறையில் அவர் பல அழுத்தங்களுக்கு உள்ளானார். அவர் தனக்கு முன் இருந்த பணியை சரியாக முடித்திருக்க வேண்டும். பொருளாதார நெருக்கடி சமாளிப்பதற்கு ரணில் விக்ரமசிங்கே சிறந்த தலைவர் என தெரிவித்த மஹிந்த ராஜபக்ஷ அவருக்கு சகல ஆதரவையும் வழங்குவதாக தெரிவித்தார். இதன்போது நாட்டின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் எனவும் நாட்டுக்காக அனைவருக்கும் ஒரே கருத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் முன்னாள் ஜனாதிபதி மேலும் தெரிவித்திருந்தார். இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் மண்ணெண்ணெய் லிட்டர் ஒன்றின் விலையை அதிகரிக்க இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தீர்மானித்துள்ளது. இந்நிலையில் ஒரு லிட்டர் மண்ணெண்ணெயின் விலை 250 ரூபாவால் அதிகரிக்கப்படவுள்ளது. குறிப்பாக மண்ணெண்ணெய் லிட்டர் ஒன்றின் புதிய விலை 340 ரூபாவாக அதிகரிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுற்றுலா விசாக்கள் மூலம் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்கு அனுப்பும் மோசடியாளர்கள் ஆட்கடத்தல்காரர்களிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கனவுகளின் உலகத்தை உருவாக்குவதாக கூறி மக்களை ஏமாற்றும் மோசடியாளர்களிடம் சிக்கி வாழ்க்கையை சீரழித்துக் கொள்ள வேண்டாம் என பணியகம் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. வெளிநாட்டு வேலைகளுக்கு விண்ணப்பிக்கும் போது வேலை மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் பாதுகாப்பு முக்கியமானது. எனவே அவர்கள் பணியகத்தில் பதிவு செய்து வெளிநாடு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கிடையில் தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனச நாணயக்காரர் தனது பேஸ்புக் கணக்கில் வெளியிட்டுள்ள பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, வெளிநாட்டு பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இதனால் சுற்றுலா விசா மூலம் சட்டவிரோதமான முறையில் வெளிநாடுகளுக்கு தொழில் செய்ய செல்ல வேண்டாம் என அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தின் அருகில் மருத்துவ சந்தையில் இடம்பெற்ற கலவரத்தில் ஈடுபட்ட சந்தை கணவர்களை அடையாளம் காண்பதற்கு பொதுமக்களின் உதவியை காவல்துறையினர் கோரியுள்ளனர். இந்த விடயம் காவல்துறை ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி மருத்துவ சந்தையில் இடம்பெற்ற கலவரம் தொடர்பில் மேல்மாகாண குற்றப்பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இதன்படி சம்பவத்துடன் தொடர்புடைய காணொலி மூலம் இனங்காணப்பட்ட மற்றும் கலவரமாக நடந்து கொண்ட இதுவரை அடையாளம் காணப்படாத மேலும் 23 சந்தை கணவர்களை அடையாளம் காண பொதுமக்களின் உதவி கோரப்பட்டுள்ளது.
ஜனாதிபதி ரணில் வெளியிட்டுள்ள அதிரடி உத்தரவு. அரசியலை விட்டு போக மாட்டேன், அடம் பிடிக்கும் மஹிந்த. மக்களுக்கு ஏற்பட்டுள்ள மற்றொரு சிக்கல். வெளிநாடு செல்ல எதிர்பார்க்கும் இளைஞர்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை. மக்களின் உதவியை நாடியுள்ள இலங்கை காவல்துறையினர் வெளியான தகவல்.